வேதாளம் படத்தின் வெற்றியை ஸ்வீட் எடு கொண்டாடு என்று கொண்டாடி கொண்டிருக்கிறது தயாரிப்பாளர் விநியோகஸ்தர் தியேட்டர் உரிமையாளர்கள் உள்ளிட்ட முத்தரப்பும் இவ்வளவு பெரிய வெற்றியை அறுவடை செய்த தயாரிப்பாளர் ஏ எம் ரத்னம் இன்னமும் வேதாளம் படத்தின் இயக்குநருக்கு சேர வேண்டிய சம்பள பாக்கியை தரவில்லையா அவரது சம்பளத்தில் கிட்டத்தட்ட 60% என்கிறார்கள் இந்த விஷயத்தை உன்னிப்பாக கவனித்து வருபவர்கள் எப்போது கேட்டாலும் தரேன் என்று கூறி வரும் ரத்னம் தனது மகன் ஜோதி கிருஷ்ணாவை மீண்டும் இயக்குநராக்கிவிட்டார் கோபிச்சந்த் நடிக்கும் தெலுங்கு படம் ஒன்றை இயக்குவதற்காக பூஜை போட்டு விட்டார் ஜோதி இப்படி தன் பிள்ளை ஜோதியை ஜெகஜோதியாக்கிய எம் ரத்னம் இயக்குநருக்கு தர வேண்டிய சம்பள பாக்கியை தருவதுதானே முறை விக்னேஷ் சிவன் விஜய் சேதுபதி சிவகார்த்திகேயன் ஆகியோருக்கெல்லாம் வெயிட்டான அட்வான்ஸ் கொடுத்து அவர்களை ரிசீவ் செய்து வைத்திருக்கிறாராம் ஆனால் அவர் ஏன் சிவாவை மட்டும் கை கழுவி வருகிறார் என்பதுதான் மர்மமாக இருக்கின்றது என்கிற புலமல் சத்தம் ஒழிக்கின்றது இயக்குனர் சங்க ஏரியாவில் இந்த விஷயம் குறித்து அஜித்திடம் சொல்லி பாருங்கள் என்கின்றார்களாம் அவருக்கு நெருக்கமானவர்கள் ஆனால் சிவாவோ அவரே ஆபரேஷன் பண்ணிட்டு அவஸ்தைப்பட்டு கொண்டிருக்கின்றார் இந்த நேரத்தில் நம்ம பிரச்சனையை அவரிடம் கொண்டு போய் அவருக்கு தர்ம சங்கடம் தரக்கூடாது என்கின்றாராம்